ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு சாராஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சாராஸ் லைஃப் ஸ்டைலில் ஒரு காரசாரமான ரால் வறுவல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடையில் வந்து 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூனு சோம்பு, சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிடுவோம், வெங்காயம் ஸ்பீடாக வதங்கிடும், அதனால் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து வதக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இப்போ மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்து நறுக்கியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும், அப்போ தான் வந்து மசாலா சேர்ந்து ஊறும்போது நல்லா டேஸ்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு, இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 ஸ்பூனு மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூனு தனியாத்தூள். எல்லாத்தூளையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிடலாம், கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போகிற வரையும் கொதிக்க விடலாம். மசாலா நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டுக்கு ஏற்ற சால்ட்டு சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா கொதிச்சு இந்த பச்சை வாசனை போயிடுச்சு, இப்போ நான் 1/4 கிலோ ரால் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிடலாம். ரால் வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது, 10 நிமிஷம் வெந்தால் போதும், ரொம்ப வெந்துருச்சுன்னா லப்பர் மாதிரி ஆயிடும், அதனால 10 நிமிஷம் கரெக்டாக வேக வச்சு எடுத்துடலாம். இந்த மசாலாலாம் ராலோட நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வேக வச்சிடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிடுவோம், கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுவோம், கொஞ்சம் வேகிறதுக்கு ஏற்ற தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சிடலாம், 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 7 நிமிஷம் ஆயிருக்கு, இந்த 7 நிமிஷம் இருக்கும்போது நம்ம 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சம் தேங்காய் பால், 1/4 கப்பு தேங்காய் பால் சேர்ப்பேன். இது உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா விட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா எல்லாம் சேர்ந்து வெந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. நம்மளோட ரால் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சாராஸ் லைஃப் ஸ்டைல். பாய் பாய்.